விமன் என்டர்பிரினர்ஸ் இந்தியா நடத்தும் கோவை எக்ஸ்போ 2022 பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சி மே 7 மற்றும் 8 தேதிகளில் கோயம்புத்தூரில் நடக்க உள்ளது. லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் உங்கள் வர்த்தகம் சென்றடைய கோவை எக்ஸ்போ 2022 ஸ்டாலை புக் செய்யுங்கள். ஃபர் ஸ்டால் புக்கிங் பிளீஸ் காண்டாக்ட் 7708612877. உலகெங்கும் வீற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 7/5/2022 சுபகுருது வருடம், சித்திரை மாதம் 24 நாள், சனிக்கிழமை. வளர்பிறை. இன்றைய திதி என்னன்னு பார்க்கும்போது சஷ்டி திதி. பகல் 2:57 மணி வரை இருக்கு, அதன் பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். பகல் 12:18 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு பூசம் வருது. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 7:30-8:30 வரைக்குமும் மாலை 4:30-5:30 மணி வரைக்கும் நல்ல நேரமாக இருக்குது. ராகு காலம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில் 9:00-10:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. யமகண்டம் பார்த்தோம்னா இன்றைய பகல் அதாவது மதியம் 1:30-3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இன்றைய சூலம் பார்க்கும்போது கிழக்காக இருக்குது, அதற்கான பரிகாரம் தயிர் சாப்பிடுவது. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு, அப்புறம் புதிய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்கிறதுக்கும், வெளிநாடு செல்கிறதுக்கும் இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்குது. இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு அனைத்து சுபிட்சங்களும் ஏற்படும். மேஷம். மேஷ ராசிக்காரருக்கு இன்றைய நாளில் நீங்கள் எந்த தடைகளையும் கண்டு தளர மாட்டீங்க. தாயாரோட வீண் விவாதங்கள்லாம் இன்று வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு வாகனத்தை இன்று நீங்கள் சீர் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்க்கக்கூடிய நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று சக ஊழியர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. ரிஷபம். இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சில் நல்ல அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களோட நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய வாகனத்தை நீங்கள் இன்றைக்கி சீர் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக அமையப்போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய நிலையில் ஒரு தெளிவு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பணப்பற்றாக்குறையெல்லாம் உங்களுக்கு கணிசமாக குறைந்து பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். மற்றவர்களால் தேவையான உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் எந்த வேலையும் மற்றவர்களை நம்பி கொடுக்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே உங்களுடைய கண்காணிப்பில் முடிக்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தை நினைத்து இன்றைக்கி நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் உருவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் குழப்பம் இருக்கிறதுனால தெளிவாக சிந்தித்து செயல்படுறது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையாட்களால் அதிருப்தியான சூழல்கள் உருவாகும். எந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்கள் மனசு காயப்படும்படி நீங்கள் பேசாமல் இருக்கிறது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில்
உங்களுக்கு சிறு சிறு அவமானங்கள்லாம் வந்து சரியாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு கர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாளாக அமையப்போகிறது. சிம்மம், இந்த சிம்ம ராசிக்காரருக்கு இன்றைய நாளில் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட சில காரியங்களை முடிக்க மிகவும் அலைந்து திரிய வேண்டிய சூழல்லாம் உருவாகும். யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசாதீங்க. எந்த விஷயத்திலும் பொறுமை நிதானத்தை கையாள்வது நல்லது. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வது ஏதாவது நன்மையை ஏற்படுத்தி தரும். இது ஒரு வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலும் பொறுமையுடன் செயல்படும் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் இன்றைக்கி உங்களுக்கு மிகுந்த நல்ல விஷயமாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி, இந்த கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் சரி வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் லட்சியங்களை நோக்கிய பாதையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பழைய கடன் ஏதேனும் இருந்தால் அதில் ஒரு பகுதியை நீங்கள் பைசல் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். வழக்கு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்று சாதகமாக அமையும். வியாபாரத்தில் வாடிக்கையாளரோட நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய சக ஊழியர்களே உங்களை பாராட்டப்படக்கூடிய சூழல் கூட உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக அமையப்போகிறது. துலாம், இந்த துலா ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் எப்படி உயரலாம் என்பதை நீங்கள் யோசித்து அதன் மூலம் செயல்படுவீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பல வகையில் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய செயல்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகும். மற்றவர்கள் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. புதிய முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள்லாம் இன்று உங்களுக்கு கைகூடக்கூடிய சூழல் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம், இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைக்குள்ளே இருந்த மனப்போரெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகப் போகுது. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இனிமேல் இல்லை இன்று உங்களுக்கு எளிதாக முடியக்கூடிய சூழல் இருக்கும். உறவினர்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். புதிய பொருட்சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்பும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை நீங்கள் இன்று மேற்கொண்டு அதன் வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த பழைய சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய சூழல்கள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையப்போகிறது. தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முதல்ல நீங்கள் மற்ற எந்த விஷயத்திலும் சரி மற்றவர்களை சந்தேகப்படுவதை நீங்கள் நிறுத்துறது நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் யாருமே உங்களை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் இன்றைய நாளில் தாமதமாக கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்ற நீங்கள் போராட வேண்டிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் மற்றவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொறுமை அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் கடினமான காரியங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ரொம்ப எளிதாக முடிச்சிருவீங்க. உங்களுடைய சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒரு ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய நிலையில் இருக்குது.
தாய் வழியில் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடியும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். புது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புது வேலை அமையக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையப்போகிறது. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை சந்தித்து அதை உங்களை நீங்கள் சந்தித்து உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடிய நிலையில் இருக்க அரசால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. வழக்கு விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் உங்களுடைய லாபம் வந்து ரெட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயரதிகாரி உங்களுடைய பணியை மெச்சி பாராட்டப்படக்கூடிய சூழலும் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நாளாக அமையப்போகுது. மீனம், இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பார்க்கும்போது குடும்பத்தில் உங்களுடைய கை அதாவது நீ உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. சிக்கனமாக செலவழிச்சு அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பல விரயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் யோசித்து தற்போது சிக்கனமாக செலவழித்து நீங்கள் சேமிக்க தொடங்குவீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களுக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல்லாம் உருவாகும். வியாபாரத்தில் உங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இன்று நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நினைவுகள் ஆகக்கூடிய நாளாக அமையப்போகுது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.